அனைவருக்கும் வணக்கம். இன்று நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் தமிழ் ஐடியாவில் ஒரு நேர்காணல் தரதாக வந்திருக்கிறார். சார், நீங்கள் வந்து எங்களுக்கு நேர்காணல் தரத்துக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து நேர்காணல் தருவீங்க என்று. என்ன வாழ வச்ச தமிழ் மக்களுக்கு என் முதல் கண் வணக்கம். இப்போ வந்து நாங்கள் ரஜினி சாரோட கலந்துரையாட போகிறோம். அவர்கிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்தையும் கேட்போம். அவர் எப்படியான பதிலை தாரா என்றதையும் பார்ப்போம். சார், முதல் நீங்கள் தூத்துக்குடியில் அடி வாங்கி செத்த அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த மக்களை பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ ஏன் நீங்கள் இதை அடி வாங்கக்கு முன்னே வந்து பார்க்கல, இல்லாட்டி அதை பற்றி ஏன் ஒரு சின்ன ஒரு கண்டன குரல் கூட எழுப்பல என்று சொல்ல முடியுமா? நான் அந்த டைம்ல இமயமலையில் இருந்தேன். ஆ சார், நீ உங்களுக்கு அதே வேலையாக போச்சு. இமயம் வேலைக்கு மட்டும் அடிக்கடி போய் வரீங்க, தூத்துக்குடி பக்கம் முதல் அது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகுதான் தேடி வந்திருக்கிறீங்க. அடுத்த சார், நீங்கள் தமிழ்நாட்டு அதாவது இந்த தூத்துக்குடி மக்கள் வந்து போராடியதை வந்து ஒரு கேவலமாக அல்லாட்டி ஒரு சர்ச்சையான ஒரு கதையை நீங்கள் வெளிவிட்டுருக்கிறீங்க. அதாவது சமூக விரோதிகள் அதாவது பயங்கரவாதிகளோ இல்லாட்டி எனக்கு தெரியலை நீங்கள் யாரை நீங்கள் மீன் பண்ணுறீங்கன்னா, இல்லாட்டி புலிகளை தான் நீங்கள் மீன் பண்ணுறீங்களோ தெரியலை. ஆனால் அவர்கள் வந்து அந்த நூறாம் நாள் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டார்கள். அல்லாட்டி இந்த தூத்துக்குடி போராட்டம் வந்து உண்மையாக சொல்லப்போனால் வெற்றி பெற்றிருக்காதுன்ற மாதிரி தான் அவங்க, அதாவது நீங்கள் என்ன விரும்புகிறீர்களா வெற்றி பெறக்கூடாதுண்டா, இல்லாட்டி என்ன காரணத்துக்காக நீங்கள் அப்படி ஒரு சமூக விரோதிகள் பூந்துவிட்டார்கள் என்று அரசாங்கம் சொன்னதையே நீங்களும் சொல்கிறீர்கள். நீங்கள் ஒரு அரசாங்க சார்பற்ற மாதிரியே கதைக்கிறீர்கள். நீங்கள் மக்களோட மக்களை நின்று கதைக்கிற மாதிரி தெரியலையே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு எப்படி அது தெரியும் சார்? அதாவது உங்களுக்கு அப்படியே நீங்க கண்ணால பார்த்த மாதிரியே சொல்றீங்க, அது எப்படி? இல்ல, இந்த கேள்வியில உங்களுக்கு போதுமான நான் நினைக்கிறேன். அதாவது சார், நீங்க தூத்துக்குடியில வந்து அந்த அரச மருத்துவமனையில காயப்பட்டாக்களை போய் பார்த்துருக்கீங்க. அங்க வந்து உங்களை ஒரு ஆள் நீ யார் அல்லாட்டி நீங்கள் யார் என்று கேட்ட மாதிரி ஒரு கதை ஒன்று பேஸ்புக்ல உலாவுது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், உங்களுக்கு இந்த அரசியலுக்கு வந்தாப்புறம் லைட்டா அவமானப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? அப்படியெல்லாம் இருந்தா அரசியலுக்கு வர முடியுமா? அது சரி சார், நீங்கள் முடிவு காட்டிட்டு இங்கே உழைக்கணும்னு. சார், நீங்கள் வந்து சொன்னீங்க தமிழ்நாடு ஒரே போராட்டம் தேவையில்லை, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, என்னத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் போராதீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ இது என்ன நோக்கத்தோட சொன்னீங்க? அதாவது அமைதியாக இருந்து உங்கள்கிட்ட வரப்போகிற காலா படம் ஓடணுமென்று சினமில்லாத போய் பார்க்கணுமென்று நீங்கள் ஆசைப்பட்றீங்களா, இல்லாட்டி தமிழ் மக்களில் உள்ள பாசத்திலையா? நான் தமிழ்நாட்டை அக்கறையில் தான் சொன்னா, இப்ப வெறும் காலா படத்தையும் போய் பாருங்க. கட்டாயம் சார், பார்த்து துளைக்கிறோம். சார், நீங்க முந்தி எல்லாம் அமைதியா கதைக்கிறீங்க, ஆனா இப்ப கொஞ்சம் கோவப்படுற மாதிரி கிடைக்கு, அது என்ன காரணம்? அரசியலுக்கு வந்தாலே கோவம் சேர்ந்து வருது சார். உங்களை நாங்கள் திரையில பார்த்தது இப்போ தரையில பார்க்க உண்மையாக கேவலமாக இருக்கு சார். அதாவது கட்டாயம் உங்களுக்கு அந்த அரசியல் தேவையா? எனக்கு தேவையோ இல்லையோ என் குடும்பத்துக்கு கட்டாயம் தேவை. சரி சார், சரி சார், சந்தோஷம் சார். கடைசியாக நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறீங்க? போராட்டம் பண்ணாடுறீங்க, அடுத்தது எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்கிறீங்க, அப்போ என்னத்தை சொல்ல விரும்புகிறீங்க? போயிண்டே இப்போ வரும் படம் காலாபுரத்தை போய் பாருங்கள், ஆனால் திருட்டு சீரியலை பார்க்காதீர்கள். அருமையான விளக்கம் சார், அருமையான விளக்கம். இதுதான் கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை. ஏண்டா உங்களுக்கு பின்னால் அவர்கள் எப்பவும் துணையாக நிற்பார்கள். நன்றி சார், நன்றி இந்த போட்டி வந்ததுக்கு. நன்றி. மைக்க கொண்டு போடுங்க, மைக்க தாருங்களா. சமூக விரோதிகள், சமூக விரோதிகள், சமூக விரோதிகள் கட்டுக்கதை. சமூக இல்ல, சமூக விரோதிகள் கட்டுக்கதை. அது எப்படி நீங்க சரியா கரெக்டா அச்சுருட்டா சொல்றீங்க பார்த்த மாதிரி? சொல்லி முடிய போடி எல்லாரும் அப்படி அப்படி ஒண்ணும் என்ன கேட்கல, அதெல்லாம் சமூக விரோதிகள் பூச்சு. அப்படி ஒண்ணும் என்ன கேட்கல, அதெல்லாம் சமூக விரோதிகள் மூச்சு. பூச்சு இல்லடா, பூச்சு. உனக்காகத்தான் அந்த அப்படியான சின்ன சின்ன தமிழே சொல்றேன், நீ அதே